ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜூன் 14ஆம் தேதி ஆப்கானிஸ்தானுக்கும் இந்திய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடக்க இருக்கு. இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நம்ம இந்திய அணி வீரர்களுக்கு ஜூன் 3-4 இந்த தேதியில் யோயோ டெஸ்ட் ஆனது வச்சுருக்காங்க. இந்த யோயோ டெஸ்ட்டில் 16.1 மதிப்பெண் எடுத்தால் தான் அந்த வீரர் தேர்ச்சி அடைஞ்சதாக அர்த்தம். இந்நிலையில் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்திய வீரர்களில் முகமது ஷாமியோட பேரும் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த யோயோ டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்நிலையில் இந்திய அணிலேருந்து முகமது ஷமியோட பேரை அதிரடியாக நீக்கம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக நவதீப் சைனியை வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்பீட் பவுலரும் கூட. இவங்க ரஞ்சி கோப்பையில் டெல்லி அணிக்காண்டி ரொம்ப அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. இவங்க 8 போட்டிகளில் 34 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. இவங்களோட இந்த திறமையான ஆட்டத்தை பார்த்துட்டு தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நம்ம இந்திய அணியில் நவதீப் சைனியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்திய ஏ அணியிலும் சஞ்சு சாம்சனோட பேரையும் வந்து நீக்கம் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களும் வந்து யோயோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக இஷான் கிஷானோட பேரை சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த யோயோ டெஸ்டானது திறமையான வீரர்கள் கூட இந்திய அணியில் விளையாடுறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.